அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஏறக்குறைய ஒரு 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது நான் பைரவரை பற்றி பேசி. என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்களன்னா அதிகமாக பைரவரை பற்றி தான் இருக்கும். இப்பொழுது சமீப காலமாக எனக்கு இந்த முருகரை பற்றியும் அப்புறம் பிரபஞ்ச சக்தி பற்றி பௌத்த மதம் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் பைரவர், முருகர், சிவன் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம வாழ்க்கை வேற எங்கேயோ போயிடும் சொல்லிட்டு நான் தீர்த்து சொல்வேன் உங்களுக்கு. இன்னைக்கு பைரவரை பற்றி நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்றது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும்ன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் ஒன்று வீடியோனுடைய கடைசியில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பைரவர் பத்தி விஷயங்கள், அந்த கோயிலை பற்றி சில விஷயங்கள் நான் பேச வேண்டியதா இருக்கு. பல்வேறு நாடுகளில் இருந்து எனக்கு மெயில் செய்யறாங்க. கொரோனா காலத்துல வந்து எந்த கோயிலுக்கும் போக முடியாத போனதால நிறைய கடன் பிரச்சனை, மற்றும் சிலர் குழந்தை பிறக்கின்றது வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ல இருக்காங்க, அது இல்லாம உங்களுக்கு நிறைய நோய்கள்னால வந்து நிவாரணம் ஆக முடியாம இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து இந்த வடுக பைரவர் கோயிலுக்கு எப்படி தொடர்பு கொள்வது, அவங்க ஒரு பக்கமா எனக்கு டைப் பண்றாங்க அவங்களுடைய கஷ்டங்களை இது பண்ணிட்டு இப்போ வந்து காண்டாக்ட் பண்ணணும்ன்றதுக்காக எனக்கு நிறைய மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல பலவிதமான பூஜைகள் வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். திருவண்ணாமலை கோயிலுக்கு இருக்கிற ஒரு வைப்ரேஷன் அந்த கோயிலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து உன்னதமான இடம்ன்றதுனால உங்களுக்கு அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யுது. இதோடு வந்து லாக்டவுன்னால உங்களுக்கு சுத்தமா எல்லாமே பூஜைகள் நிறுத்தப்பட்டு, ஆனா 8 இடத்துல டெய்லி தீபம் எரியுது, அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம அவங்க நிறைய வந்து மிருத்துஞ்சய பூஜை, அப்புறம் வந்து சத்ரு சம்பிரதி பூஜை, அந்த மாதிரி பெரிய பெரிய அவங்க குடும்பம் ஃபுல்லாவே அங்க அமர்ந்து பூஜை செய்வாங்க. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் தான் பார்க்க முடியும் அந்த இடத்துல. அது ஒரு கிராமப்புறம் ஒதுக்குப்புறமான இடம், போனோம்னா ஈஸியா அவ்வளவு போயிட முடியுது இல்லை அந்த இடத்துக்கு. நாங்க போகும்போது பார்த்தோம்னா மெயினா பெரிய பெரிய பூஜைகள் நாட்கள் எதனா இருந்ததுன்னா அப்போ அப்படியே தெரு ஃபுல்லா ஒரு 2 தெரு ஃபுல்லா கார் நிற்கும். பெரிய பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டு பின்னாடி வர்றவங்க அவங்க வரவங்கலாம், அது ஒரு ஃபாரின் வேலை வாய்ப்பா இருக்கட்டும், தொழில் இவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி சாதாரணமா வந்து இங்க வந்து போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஆளானவங்க அவங்க எல்லாமே அவங்களே வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோயில் எல்லாம் இது பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. ரொம்ப சின்ன கோயிலா இருந்து பெருசா டெவலப் பண்ணது எல்லாம் அந்த பக்தர்கள் வந்து அவங்களுடைய திருப்தியினால பண்ணது. அது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கோயில வந்து இது இந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும், மறுநாள் எதனா நடக்குதான்னு சொல்லிட்டு போகும்போதே ஒரு மாதிரி ஒரு ஆப்ஜெக்டா பாக்குறவங்களுக்கு இது சரி வராது. ஆனா அங்கே போனால் நீங்கள் வந்து சும்மா சாதாரணமான இது பார்க்க முடியாது, பெரிய பெரிய ஆளுங்க அங்கே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவர் தான் தூக்கி விட்டது அவங்களெல்லாம், அது அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே வடுகு பைரவர் ஏன்னா நிஜமாகவே அங்கே வந்து வடுகு பைரவர் வந்து மகிழ மரத்துக்கிழ அடியில் வந்து நின்று காட்சி தந்ததாக வந்து ஒரு நிறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஐதீகம் அந்த கோயிலுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அகத்தீஸ்வரர் எங்கெல்லாம் வந்து தங்கினாரோ அங்கெல்லாம் சுயம்புவாக லிங்கம் உருவாகி அந்த இடங்கள்லாம் கோயில்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த அகத்தீஸ்வரர் கோயில்கள் எங்கெல்லாம் வந்தது, எத்தனை இடங்கள் தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் இருக்கின்றன என்பது வந்து அவருக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அகத்தீஸ்வரர் கோயில் எல்லாம் அவரா போயிட்டு நிக்கிற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு சுயம்புலிங்கம் தோணும். அது ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து நாபலூர். அகஸ்தியர் சென்ற இடமெல்லாம் அந்த சுயம்புலிங்கம் உருவாகி இருந்தால் அது ஒரு சின்ன கோயிலா தான் இருக்கும், இல்ல யாராவது டெவலப் பண்ணி பெருசாக கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்த இடம் அது. அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, கங்கா தீர்த்தம் சொல்லிட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க டெவலப் பண்ணி பக்தர்கள் வந்து திருப்தினால பண்ணது தான். ஆனால் ரொம்ப வெளி உலகத்துக்கு தெரியாது. இப்போ திருப்பதி கோயில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு உண்டியலோ ஒரு கடைங்க கூட எதுவுமே இருக்காது, அதுலேயே அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே, விளக்கு கிழக்கு எல்லாம். நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு அந்த பைரவருக்கான மிளகு தீபம் ஏற்றதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே அவங்களே கொடுக்கப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தாண்டி இப்போ ஸ்பெஷல் பூஜைங்க எதனா இருந்தாதான் அதை எந்த ஊருக்கு நீங்க போயிட்டு நீங்க பண்ணணும், நீங்க இந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அங்க சொல்லப்படுகின்றது. பைரவர் வடுகு பைரவர் ஒரு மண்டபம் இருக்கு, அப்புறம் நம்முடைய ஆசீவக கடவுள் முருகனுக்கு ஒரு மண்டபம் இருக்கின்றது. முக்கிய அந்த கோயிலுடைய பேரே அகத்தீஸ்வரர் காமாட்சி அம்மன் கோயில் சொல்லிட்டு தான் இருக்குது. 300 குடம் பால் அபிஷேகம் வந்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு செய்யப்படுகின்றது. கொரோனாவுக்கு முன்னையே அந்த இடத்துக்கு வந்து நம்ம போறதுக்கு பயணம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல கார் இருக்கிறவங்க அங்க போவாங்க, எப்பவே அங்க போனதுனால வந்து கார் வாங்கியவங்களும் இருக்காங்கன்னு சொல்லலாம். பல நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது, பல நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது. பொதுவாக அங்கே எப்போதும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் பணம் கட்டி பூஜைங்க செய்வாங்க. அது எப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜைங்க இருக்கும், அதே இல்லாமல் ரொம்ப நார்மலான இவங்களும் வருவாங்க. அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அவங்களாவே பக்தர்களாக விரும்பி சிலதெல்லாம் நானே வந்து அந்த அத்தை கட்டி கொடுக்குறேன் சொல்லிட்டு அவங்களுக்கு
பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும், அதனால பண்றவங்க இருக்காங்க. நார்மலா போறவங்க உருவம் அவருக்கு ஜோதிடம் தெரியும், அந்த குருஜிக்கு பாக்குறதுக்கு அது கொஞ்சம் வேற மாதிரி ப்ராசஸ். அது போதாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில காலையில வந்து நம்மளுக்கு முன்னாடி நாளே புக் பண்ணிக்கணும், அந்த நம்பருக்கு போன் பண்ணி நம்ம கமிங் சண்டே வந்து அவர் ஊர்ல இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மாதிரி குருஜி கிட்ட போனோம்னா ஒரு ஜாதகம் ஒண்ணு நீங்க எடுத்து, எதுக்கு வேற ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்னா ஒரு ஜாதகம் ஒண்ணு நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவர் நிறைய பேர் வரதுனால அவராவே ஒவ்வொன்றுக்கும் கட்டம் போட்டு பண்ண முடியாதுன்றதுனால அதை போட்டோ எடுத்துன்னு வந்துட்டு சொல்றது உண்டு. அதுக்கெல்லாம் ரொம்ப எளிய முறை, கொஞ்சம் சாதாரணமான மக்கள் போகும்போது எப்படின்னா ரொம்ப எளிய முறையா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்களை எடுத்து சொல்லுவாங்க. வெற்றிலை பாக்கு, தேங்காய் பூ, சாமிக்கு சாத்திர பூ, அது மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை மட்டும் நீங்க அங்க கடையில வாங்கினீங்கன்னா அந்த வெற்றிலையும் பார்க்கும், அவங்க எப்படி கட்டி கொடுத்தானோ அப்படியே எடுத்துன்னு வரணும், நீங்க நடுவில் எங்கும் பிரிக்க கூடாதுன்னு சொல்வாரு. அது ஏன்னா குருஜி கிட்ட சேர்க்கும்போது அதை வச்சு உங்களுக்காக அது அளிக்கப்பட்டதுனால அதனுடைய எண்ணிக்கையை வச்சோ அல்லது ஏதோ ஒன்று வச்சு இன்ட்யூஷனா உங்களுக்கு என்னன்றது கொஞ்சம் அதன் மூலமா அந்த வெற்றிலை மூலமாக கொஞ்சம் அவருக்கு தியானம் மூலமாகவும் சூட்சும ரூபத்தில் இருக்கின்ற ஒரு சித்தர்கள் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க என்ன பூஜை செய்யணும்னு அப்படின்னு அவர் சொல்வாரு. வேற எந்த ஊர் கோயிலுக்கு போகணும்னு கூட அவர் சொல்வாரு. நீங்க பக்கத்திலேயே சில கோயிலும் சொல்லலாம், சில சமயம் கொஞ்சம் தூரம் இருக்கிற கோயில் கூட இந்த இதுக்கு நீங்க உங்களுடைய ராசிக்கு நீங்க இந்த இதெல்லாம் போயிட்டு இதை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ராகு கைது தோஷங்கள் இருந்தால் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்வார் அவர். இந்த 27 நாள் பூஜை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல்ல, அதுல கூட அவர் சொன்ன மெத்தட் தான் அது. எல்லா புக்லயுமே அந்த 27 நாள் பூஜை இருக்கு, ஆனா அவர் சொன்னதுதான் முதல் 20 நாள்ல வந்து காலையில பூஜை முடிச்ச பின்னாடி அசைவம் சாப்பிடறவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து அசைவம் சாப்பிடாத வகுப்பினர் தான். அப்புறம் 7 நாள் சுத்தமா இருந்து அண்ணன் ஒவ்வொரு நாளும் வர ராகு காலத்துல அந்த மிளகு தீபம் ஏத்தி அந்த தனந்தரம் பாட்டு சொல்லணும்ன்ற விஷயத்த அந்த பூஜை அவர் சொன்னதுதான். இது வரைக்கும் அந்த பூஜையை நான் 27 நாள் பூஜை இது வரைக்கும் நான் ஒரு 9 முறை 10 முறை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப இன்ட்ரெஸ்டா பண்றாங்க. அதாவது ஒரு 27 நாள் பூஜை ஒரு விஷயத்துக்கு, இன்னொரு 27 நாள் பூஜை இன்னொரு விஷயத்துக்குன்னு பண்றவங்களும் இந்த என்னுடைய வியூவர்ஸே நிறைய பேர் பண்றாங்க. நான் இது வரைக்கும் 4 முறை பண்ணிட்டேன், 5 முறை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு யூடியூப் மூலமாக வந்து சொல்லி அங்க போனவர் நிறைய பேர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு தனக்கு வேற ஒரு ஏதோ உணர்வுகள் இருக்கிற மாதிரி தன்னுடைய கொஞ்சம் மென்டலி டிஸார்டர் ஆன ஒருத்தர் கூட வந்து அங்க போன எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு அங்க போயிட்டு பின்னாடிதான் அது கம்ப்ளீட்டா சரியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வில்லி சூன்யன்றதெல்லாம் நான் எந்த காலத்துலயும் நம்புறதே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட சொன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அது கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து அவங்களும் வந்து எனக்கு இந்த மாதிரி யாரோ பண்ணிதான் இருக்காங்கன்னு சொன்னா, ஏன்னா அவர்கிட்டயே நான் பாத்திருக்கேன், அவர்கிட்ட வர்றவங்களை நான் அங்கேயே பாத்திருக்கேன். அந்த மாதிரி யாரும் சொன்னா அவருக்கே கோவம் வரும் முதல்ல. அதனால நான் வந்து அந்த மாதிரி மட்டும் எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அமைச்சேன் இத்தனைக்கும் அவருக்கிட்ட. ஆனா அவர் வந்து எனக்கு போன்ல அவங்க அதுக்கப்புறம் மெயில் அப்புறம் போன்ல ஒருத்தர் கூட ஒன்னும் நான் போன் தரல, மெயில்ல ஒருத்தர் சொன்னாங்க நான் போனா உண்மையிலேயே அவர் பிரச்சனை இருக்குதான் செய்யுது உனக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சரி பண்ணாரு. நிறைய பூஜைங்கள்லாம் என்னென்னவோ பண்ணி இருந்த ஒரு பிரச்சனையை சரிதான் பண்ணாரு. அவங்க வந்து உனக்கு பில்லி சூன்யமா வைக்கல, ஆனா வந்து வேற ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை கண்டிப்பா அவங்க மூலமா தான் நடந்திருக்கு, ஆனா ஒரு ஏதோ ஒரு வகையில பண்ணிருக்காங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி தாக்கி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வியூவர் வந்து எனக்கு மெயில்ல சொன்னாங்க. சக்தி வாய்ந்த ஒரு அவருக்கு நிறைய இருக்குது. காலத்து பசங்கள்லாம் போன உடனே ஒரு மாதிரி நினைச்சா உடனே அப்படியே டக்குன்னு தீபம்ப மாதிரி வரணும் அப்படின்னு மனசுல போகும்போதே ஒரு நீ என்ன பண்ணிட பாக்கலான்ற மாதிரி போனா அது நிச்சயமா கண்டு கூட பிடிச்சிடாரு. சில சமயத்துல அந்த மாதிரி எண்ணத்தோட வரதா இருந்தா அவர் உள்ளவே கூட வராத கோயிலுக்குள்ளேயே கூட வரவானான்னு கூட சொல்லிடுறாருன்னு வச்சுக்கலாம். கரெக்டா என் வீட்டுல ஒரு விஷயம் நான் முதல் முதல்ல போகும்போது எங்க வீட்டுல ஹால்ல இருக்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னார் எனக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒன்னு சொல்லுவாரு, ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பாரு. நான் எப்படி தெரியுமா உங்களுக்கு நிறைய தருவாரு அவரு. பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒன்னா இருக்கும், அது ஒன்னு நிலம் நீர் காற்று ஆகாயம் அது சம்பந்தப்பட்ட பொருளா ஒன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா மெட்டல் பொருள்களா இருக்குது. அதை வச்சு சொல்றாரு கரெக்டா இந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு, நீ இதை கழட்டி வச்சிருக்கன்ற மாதிரி ஒரு வெள்ளி இது ஒன்று சொன்னார் எனக்கு. தங்கமா வெள்ளியான்ற விஷயத்தை வச்சு உங்களோட அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு சொல்ல முடியுது. அது சாதாரணமா யாரோ ஒத்த ரெண்டு பேர் மட்டும் என்கிட்ட ரொம்ப வந்து நான் அதுக்கு செலவு பண்ணின்னு போயிட்டேன், நான் அங்கேருந்து போகிறதே கஷ்டம் தான் உண்மையில. அது ட்ரெயினில் போய் பஸ்ஸில் போய் அப்புறம் ஆட்டோவும் அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு ஆட்டோ இருக்காது. ஒரு ரொம்ப கிராமம், அது ரொம்ப ஒரு மாதிரி டெவலப்பான ஒரு கிராமம்னு கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் அந்த இடம் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு தனுசு ராசிக்காரர் வந்து ஓயாமல் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் அந்த தனுசு ராசிக்கு 7 வருஷமாகவே எல்லாரும் வந்து படாத பாடுபட்டுன்னு இருக்காங்க. அது எனக்கு தான் தெரியும் அந்த கதை என்னன்னு. நான் அது கூட சொன்னேன், நீங்கள் தனுசு ராசிங்க, நீங்கள் எந்த கோயில் போனதுக்கு பிரச்சனை இருக்குது இப்போது அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு கூட நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் அது வந்து ரொம்ப என்கிட்ட இதுவாக பேசிட்டு மற்றபடி எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சொன்னவங்க தான் சொல்லலாம். இவ்வளோ தூரம் இந்த கதையெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.
முதல்ல நான் அப்போவே ஸ்டார்டிங்கில் எங்களுடைய வியூஸ்க்கெல்லாம் தெரியும், அட்ரஸ் தரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கினேன், அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, அது எப்படி நீங்கள் அட்ரஸ் தரமாட்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பயங்கரமாக பேசினாங்க என்ன எல்லாரும். ஒரு இந்த வனிதாவை திட்டுறாங்களே அந்த ரேஞ்சுக்கு பேசினாங்க என்ன எல்லாரும், நான் அட்ரஸ் போய் தரமாட்டேன்ற, நீ உனக்கு முன்ன வரைக்கும் நீ பண்ணிக்கலான்னு பார்க்குற, நீ எல்லாருக்கும் தரமாட்டேன்ற, நீ நல்லது நாலு பேருக்கு தரணும்னு இல்லை. நான் என்ன சொன்னேன், நான் சொல்கிற பூஜைக்கு மட்டும் சொல்கிறேன், அவருக்கு வந்து டைம் இல்லை, அவர் ஒரே குருக்கள் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரே பண்ணணும் எல்லாத்தையும், அதனால அவர் நான் கேட்டாலும் எதனா மாட்டேன்னு சொல்லிடுவார், அவர் சொல்கிற பூஜை வேணால் சொல்கிறேன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அப்போ அதுக்கு எல்லாரும் வந்து மறுநாளே லைவில் நான் அங்கே போயிட்டு பர்மிஷன்லாம் கேட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடலாமா அந்த கோயிலை பற்றியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் போட்டு எல்லாம் அது ஒரு ஆரம்பத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்க அதுங்கெல்லாம். ஆனால் வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த கோச்சார இதுவாக வந்து கிரகம் சரியில்லைனாவோ இல்லை கர்மா சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்காக தான் அவர் பெரிய கௌஷீட்டு ஒன்று வச்சுட்டு அவர் பிரதோஷ சமயத்தை வெள்ளிக்கிழமை சமயத்துலாம் கோபூஜை பண்ணுறாரு. அந்த பக்தர்கிட்ட இருந்து வர்ற காசுலேருந்து எடுத்து அந்த வைக்கோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோவுக்கு தேவையானது இதெல்லாம் மாட்டு தீவனம் போட்டு அந்த பாவங்கள் கழியும், அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறன்றதுக்காக இது பண்ணணும். அந்த இடத்துல தீபம் ஏற்றுறதாக இருக்கட்டும், ஒரு நிறைய யாகங்கள் நடத்துறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கௌஷட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் புண்ணியம் சேர்க்கறது, ஒரு பக்கம் வந்து நல்ல வைப்ரேஷனை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சுச்சகமான விஷயம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி ஒரு பீஸ் இருக்கும் அந்த கோயில் போனாலே. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து 64 பைரவ யாகம் பெருசாக கிராண்டாக நடத்துவாங்க. அதை பெரிய யானைங்க பாம்புங்கள்லாம் வரும், பாம்புங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் தான் யானை வரல, இந்த லாஸ்ட் வருஷம் வந்து நான் போனப்போ வந்து வானம் தெளிவாக இருந்தது, கிளீனாக. அந்த யாகம் முடிகிற நேரத்தில் ஒரு ஈவினிங் வந்து யாகம் ஃபுல்லாக முடிகிற நேரத்தில் ஒரு மழை தான் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. அப்படி ஒரு அந்த கோயில் அந்த அப்படியே தூரந்து பார்த்தா தெரியுது அந்த மழை கொட்டுறது அப்படியே தூரம். நாங்கள் போனப்போ அந்த டிரைவர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுனாங்க நாங்கள் பார்த்துட்டே தூரந்து பார்த்துட்டே இருந்தோம், அந்த கோயிலை சுற்றி மட்டும் அப்படியே சும்மா ஏதோ திறந்து கொட்டின மாதிரி கொட்டிட்டு இருந்தது, மற்ற இடங்கள்லாம் அவ்வளோ மழையே காணோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி வந்து புரியவங்களுக்கு தான் புரியும், அது அதை பற்றி நான் ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு நம்மளுக்கு மனசு ரொம்ப வலி ஆயிடுது, அதனால வந்து எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அவங்களுடைய கர்மாவை வச்சோ ஏதோ ஒன்று சரியாகலைன்னா அவங்க இஷ்டத்துக்கு அந்த ஒரு நினப்பு தான், அவங்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூடு தான், அவங்களுடைய அந்த ஒரு குணம் தான் அவங்களுக்கு அது கிடைக்க விடாமல் பண்ணுதுன்றதும் எனக்கு தோணுது. இந்த கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வெளியூரில் கோயில்களுக்கு போகிறதெல்லாம் நம்மளுக்கு முடியாதுன்னு நல்லா தெரியுது. நான் ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு மாற்றதாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, அந்த சுவாமிஜி என்னை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக சொன்னார். ஒரு வருஷமாக எனக்கு அவ்வளோ தடைங்க போகவே முடியல, ஆனால் நான் அந்த அவர் சொன்ன மதுரை மீனாட்சி அம்மா மட்டும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். மனசில் இங்கிருந்தே நான் வந்து ரொம்ப அதை பற்றி வர முடியாமல் போகுதுன்றதை பற்றி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக இந்த வருஷம் பிப்ரவரி 21 ஒரே ஒரு 2 நாளில் ஒரு சின்ன உந்துதல் ஏற்பட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டேன் நானும் என்னோடய சன்னும். கரெக்டாக வந்து அங்கே போயிருந்தோம்னா போகலன்னா பெரிய பிரச்சனையாகவும், இப்போ விட்டால் இதோட இன்னும் எத்தனை நாள் இந்த கொரோனா வந்து லாக்டவுன் வரும், அதுக்கப்புறம் நான் மதுரை மீனாட்சி அம்மன்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு நடுவில் எப்படியானா திருவண்ணாமலைக்கான என்ன ஒரு உந்துதல் வந்து ஒரு பிரபஞ்ச ரீதியாக நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடணும், அதுக்கு இணையான ஒரு மகாசக்தி வாய்ந்த இடம் தான் அந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த அதை பற்றி ஒரு விஷயத்தை அந்த எப்படி திருவண்ணாமலைக்கு நான் திடீர்னு எதிர்பாரு விதமாக போக வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை. oindiapenne.com போனீங்களன்னா மை எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்றதுல வந்து அந்த திருவண்ணாமலைக்கு நான் போன நிகழ்ச்சியை பற்றி போட்டிருக்கேன், அதை போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த அதே மாதிரி எப்படி அந்த திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு நான் ஒரு பிரபஞ்சம் வந்து என்னை உணர்த்துச்சோ அதே மாதிரி இப்போ எனக்கு நிறைய கொஞ்ச நாளாகவே எனக்கு அந்த மாதிரி முன்கூட்டியே வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த தான் தோன்றி ருத்த ஸ்ரீகிட்ட கூட அப்படி தான் போனேன் நான். ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்கும், ஒரு சின்ன இன்ட்யூஷன் மாதிரி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் என்ன சொன்னேன், இந்த வரலட்சுமி இதுக்கு பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களினுடைய கனவுலையும் வரலட்சுமி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வரலட்சுமி அம்மா வரட்டும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது இன்னும் தெரியல, அப்படி சொன்னதுனாலேயே என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று கனவில் வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது இன்றைக்கி வரலட்சுமின்னா, அதாவது நேற்று நைட்டு நான் விடிஞ்சா வரலட்சுமி நோன்பு. அப்போ வந்து எனக்கு நான் ஒரு பேப்பரில் என்னுடைய கனவில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு பேப்பரில் வந்து தனம் திரும்ப பாட்டு எழுதிட்டுருக்கேன். ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து வடுகு பைரவரே போற்றின்னு எழுதுறேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எழுதிட்டு கீழே என்னுடைய ராசி, என்னுடைய நட்சத்திரம் எழுதி தேவையான என்னுடைய வேண்டுதல் ஏதோ ஒன்று இப்போ ரொம்ப நான் ரொம்ப டீப்பாக கேட்டுங்கிற விஷயத்த எழுதிட்டுருக்கேன்.
ஆனால் நான் வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் என் கனவுல வரல, நான் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் என் கனவுல வரல. ஆனால் என் மைண்டில் நான் அதை எழுதியும் போதே நான் வந்து அந்த வடுக பைரவர் கோயிலுக்காக தான் எழுதிட்டுருக்கேன். இந்த வடுகு பைரவர் கோயிலில் போஸ்ட் பண்ணுறலாம் அப்படின்றதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி முன்ன நான் ஒரு முறை பாலமுருகன் அவங்க வெப்சைட்டே வச்சுருக்காங்க, அது அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருந்திருக்கு அந்த பழக்கம். அது எனக்கு சிஸ்டர் சொல்லி அது நான் முன்ன யூடியூப்பில் சொன்னேன். அது வேறு இன்றைக்கி பார்த்து எனக்கு வந்து ஒரே ஒருத்தர் அதுலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இது ஒரு பிரபஞ்சம் தான் ஒரு ஹிண்ட் பண்ணுது நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த வீடியோ மாதிரியே இதை வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி தான் இப்போ நான் எப்படி கனவுல பண்ணணும் அந்த படுகு பைரவத்தை பற்றி அந்த தனம் தரும் பாட்டு எழுதி எழுத சொல்லி எல்லாருக்கிட்டையுமே இது நம்ம பண்ணுறதோடு இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, இது நம்ம இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு உணர்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த மாதிரி மெயிலில் நிறைய வந்து மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கனடா இங்கே எல்லா இடத்துல இருந்தும் ஏதாவது நான் வந்து அவங்களுக்கு அனுப்புகிறேன், எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, அவங்களை அப்படியே அவங்கள எதனா பூஜை செஞ்சு சொல்லி அந்த பிரசாதம் எங்களுக்கு அனுப்புகிற மாதிரி எதனா ஏற்பாடு பண்ண முடியுமான்னு இப்போவும் என்கிட்ட போயாமல் கேட்டுந்தான் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்கறதுனால கூட என் கனவு இப்படி வந்திருக்கலாம், எது வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி தோணிச்சு உங்களுக்கு இதை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்ரஸ் வந்து அவங்கக்கிட்ட இப்போ தான் பர்மிஷன் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு முழு மனசோடு சொல்லலை. அது அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்லபடி சக்ஸஸ் ஆனால் அப்படியே போகலாம், இல்லை அதனால் எனக்கு அங்கே தடைகள் எதனா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே குருஜி எப்பவுமே சொல்லுவார். புதுசாக ஏதாவது மெத்தட் வந்து நம்ம இப்போ ஒரு மெத்தட் ஸ்டார்ட் பண்ணால் அங்கே ஏதாவது அவருக்கு ஹிண்ட் பண்ணும் அது ஓகேவா இல்லையான்னு. அந்த மாதிரி என்ன செய்ய சொல்கிறேன்னா, கோவிலினுடைய அந்த அட்ரஸை வந்து கீழே இருக்கிற லிங்கில் போடுறேன். நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து தனம் தரும் பாட்டி எழுதி அதன் கீழே யாருக்கு இப்போ என்ன வேண்டுமோ, ஒரே ஒருத்தனுடைய நபர் இது உங்கள் வீட்டில் இப்போ அவசரத்தில் இப்போ ரொம்ப என்ன நீங்கள் வேண்டிட்டுருக்கீங்களோ அது ரெண்டே ரெண்டு ரைண்டில் எழுதி ராசி நட்சத்திரம் இதெல்லாம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வடுகு பைரவா போட்டின்றதை மேலே ஸ்டார்டிங்லயே வந்து அது எழுதிருங்க, தனம் தரும் பாட்டும் எழுதிருங்க. அதுக்குள்ள ஒரே ஒரு 100 ரூபீஸ் வச்சு, ஏன்னா வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டே தரத்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா கண்ட்ரிலேருந்தும் மெயில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து இப்போ மெயில் பண்ணிங்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் மெயில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த காசு வந்து நிறைய அங்கிருந்து கொடுத்து பெரிய பெரிய பூஜை பண்றதை விட மினிமம் ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணணும்னா கூட இப்போ வந்து 100 ரூபாய் 400 ரூபாய் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு மினிமம் ஒரு 100 ரூபாய் வச்சு அதை வந்து அதுக்கு மேலே அந்த நீங்கள் தனந்தரம் பாட்டு எழுதின பேப்பர் மடிக்கணும். ஏன்னா வெளியில் 100 ரூபீஸ் தெரியக்கூடாது. அதனால வேண்டி வெளியில் பார்த்தா 100 ரூபீஸ் தெரிய வேணான்றதுக்காக அது மேலே நீங்கள் அந்த தனந்தரம் எழுதின பேப்பரை அந்த 100 ரூபீஸ் அது உள்ள வச்சு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிட்டு மேலே கட்டாயம் ஸ்டாம்ப் ஒட்டி அட்ரஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் அவர்கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த வர்ற போஸ்ட் எல்லாமே நீங்கள் அந்த வடுகு பைரவர் பாதத்தில் வைக்கணும். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தாலோ இல்லை உங்கள் கீழே இருக்க குருக்கள்கிட்டயோ சொல்லி அதை வந்து அங்கே அந்த பைரவர் முன்னாடி அபிஷேகம் ஆராதனை பண்ணும்போது படிக்க சொல்லணும். அதில் இருக்கிற கோரிக்கையும் அதில் இருக்கிற அந்த ராசி நட்சத்திரமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஏதாவது வந்து இது வேணான்ற ஒரு ஹிண்ட் எனக்கு தெரிஞ்சுதானா, இன்ட்யூஷனாக எதனா தெரிஞ்சுதானா, அப்போ நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். சரி, அது பரவாயில்லன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். மினிமம் 100 ரூபீஸ் அதை பண்ணலாம். இவங்களுக்கு விருப்பம் இல்லை இதெல்லாம் விஷயம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கும்பிடுங்க. 27 நாள் பூஜையே வந்து 9 வகையான 27 நாள் பூஜை வந்து அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒன்று போட போகிறேன். பிரபஞ்சமாக ஒரு ஹிண்ட் பண்ணதுனால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக சொன்னேன். உங்கள் கோரிக்கை ஒரு 2 லைனுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்துச்சுன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த பைரவர் முன்னாடி அபிஷேகம் பண்ணி படிக்கணும். இப்போ கொரோனாவினால வேற அவங்கலாம் அந்த கீழே இருக்க குருக்கள்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க, அவரே தான் படிக்க வேண்டியிருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் அவர் பாதத்தில் அந்த கவரை நீங்கள் எழுதுன்னு உங்கள் கைப்பட அது போய் அந்த இடத்துல சேர்ந்துரும். உங்களுக்கு எப்பவுமே நம்ம ஃபாரின்லேருந்து கூட அந்த கோயிலுக்கு வரதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குமேன்னு நிறைய பேர் மைண்டில் இருக்குது. நீங்கள் கைப்பட எழுதின அந்த இது வந்து அவர் பாதத்தில் போய் சேர்ந்துருன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். 300க்கு மேலே தான் இருக்குது எல்லா அபிஷேகமே உங்களுக்கு. அதனால் அதாவது கொடுத்தா தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லை அவங்க பண்ணுறவங்களாம். சும்மா நம்ம போய் அனுப்பி நீங்கள் சொல்லுங்கள் பேருன்னு சொன்னால் யாருக்கும் சொல்ல முடியாதுன்றதுனால தான் அதை நான் யோசித்தேன் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப வந்து அவர் ஏர்ன் பண்ணுற அந்த மாதிரி ஒரு மணி மைண்டடு இது கோயிலே கிடையாது அது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.